வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது. இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது. அன்பான சிடிஎன், சிடிஎன் ரசிக பெருமக்களுக்கும் சிடிஎன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று மங்களகரமான சுபகிருத ஆண்டு சித்திரை மாதம் 16 நாள். இன்று மாலை 6:42 வரை ரேவதி நட்சத்திரம், இதன் அதிபதி புத பகவானாக இருக்கிறார். தொடர்ந்து இருப்பது அஸ்வினி நட்சத்திரம், இதன் அதிபதி கேது பகவானாக இருக்கிறார். இன்றைய தேதி 29/4/2022. இதன் உடல் எண் 2 வருகிறது, இதன் அதிபதி சந்திர பகவானாக இருக்கிறார். இதன் உயிரெண் 3 வருகிறது, இதன் அதிபதி குரு பகவானாக இருக்கிறார். இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, இதன் அதிபதி சுக்கர பகவானாக இருக்கிறார். இந்த சுக்கர பகவானின் நாளில் குரு பகவான், சந்திர பகவான், கேது பகவான் இணைப்பு சரியில்லை. அனைவரும் அருகிலுள்ள ராஜராஜேஸ்வரி தாயார் ஸ்தலம் சென்று தாயாரை வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். இன்று மாலை 6:42 வரை பிறக்கும் குழந்தைகள் மீன ராசியில் ஜெனிப்பார்கள். பின்னர் பிறக்கும் குழந்தைகள் மேச ராசியில் ஜெனிப்பார்கள். இன்று சந்திராஷ்டமம் என்ற நன்மை குறைவு மாலை 6:42 வரை சிம்மராசி நேயர்களுக்கு, தொடர்ந்திருப்பது கன்னிராசி நேயர்களுக்கு. இதில் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நட்சத்திரதாரர்கள் பூரம் மற்றும் உத்திரம். பூரம் நட்சத்திரம் சிம்மராசி என்றால் நவகிரகத்தில் சுக்கர பகவானையும் சூரிய பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். உத்திரம் நட்சத்திரம் சிம்மராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் சுக்கர பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். உத்திரம் நட்சத்திரம் கன்னிராசி என்றால் நவகிரகத்தில் சூரிய பகவானையும் புத பகவானையும் வணங்கி நன்மையை தேடிக் கொள்ளலாம். அடுத்து செய்யுள். தகப்பனுக்கு பயன்படாத தனையன், இது செய்யுளின் பெயர். இச்செய்யுள் பாக்கியத்திலேயே எல்லா கிரகமும் பதிந்து வாழ, ஆக்கமாய் திரவியம் பொன் அநேகம் உண்டாம் என்னே, தீர்க்கமாய் நலத்தோன் செய்வோன் திருந்த ஆரெட்டீரில் ஊக்கமாய் பாவர் பார்க்க தந்தைக்கு உதவான் என்னே, சொன்னது செய்யுள். இதன் பொருள், 9 இடத்தில் அநேக கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் ஏராளமான பொன்பொருள் உடையவனாக வாழ்வான். 9 குடையவனும் சூரியனும் 6, 8, 12 இடங்களில் மறைந்து பாவர்களின் பார்வையில் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் தந்தைக்கு எந்த விதத்திலும் உபயோகமற்றவனாக இருப்பான், சொன்னது பொருள். இதனுடைய கிரகத்தன்மையை பார்க்குறோம். ஒரே செய்யுள்ள 2 பகுதி சொல்லியிருக்காங்க. 9 இடத்தில் அநேக கிரகங்கள் அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் ஏராளமான பொன்பொருள் உடையவனாக வாழ்வான். ஒவ்வொன்றையும் கொஞ்சம் நூத்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் இது பொருந்தாது. ஒருவேளை லக்னத்துக்கு ஒரு சில பாக்கியாதிபதிகள் அங்கே போய் உட்காந்துருந்தால் இது ஒத்து வந்துடலாம். அப்படி தான் இருக்கணும். அப்போ என்னென்னா, 9 அநேக கிரகங்கள் ஏராளமான பொன்பொருள், ஒருத்தர் பார்த்திங்கன்னா பெருசாக வேலை செஞ்ச மாதிரியும் இருக்காது, பெருசாக சம்பாதிச்ச மாதிரியும் இருக்காது, பொலிவாகவும் இருப்பாங்க, நல்லாவும் இருப்பாங்க. பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு பேச்சு வாக்கெலாம் அவங்கக்கிட்ட பேசுனா, சார் இது உங்களுக்கெலாம் நீங்கள் வாங்கி வைக்கலாமே, இருக்கு இருக்குங்க எங்ககிட்டயே இருக்குது, இல்லை என் வீட்டுக்காரிக்கு 2 டைமண்ட் நெக்லஸ் கூட இருக்குங்க அப்படிம்பாங்க. பார்த்தா அவங்கள அப்படி தெரியாதா, அப்படி இருக்கும். இப்படி எந்த விஷயத்தை கேட்டாலும் அதில் சிறப்பாக இருக்குது, அதில் சிறப்பாக இருக்குதும்பாங்க. அப்போ என்னென்னா, இவங்களுக்கு பாக்கியஸ்தானம் வலுத்துக்குச்சு. பாக்கியஸ்தானம் வலுத்ததுடைய விளைவு இவர்கள் இந்த சிறப்புகளை பெறார்கள். எப்படி இந்த பாக்கியஸ்தானம் இவங்களுக்கு வலுத்துச்சுன்னா, முன் ஜென்மத்தில் சொந்த பந்தம், தெரிந்தவர்கள், யாருக்காக இருந்தாலும் சரி நன்மைகளை கொடுத்தவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயம்னாலும் சரி, சரி நம்ம வீட்டில் ஒரு பொண்ணு கஷ்டப்படுதுன்னா நம்ம பார்த்துட்ருப்போமா, சரி அந்த பொண்ணுக்கு கொடுக்கலாம், நம்மகிட்ட இருக்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுதுன்ட்டு அங்கே ஏதாச்சும் கல்யாண சிறப்புகளோ அல்லது மற்ற சீமந்தமோ அதுவோ இதுவோ எதுனாலும் பார்த்து, ஒருவேளை சீமந்தத்துக்குன்னா பெண்ணுக்கு ஆசையாக இருக்கலாம், நிறையா பேர் வந்து நம்மளுக்கு இந்த சாங்கியம் சம்பிரதாயங்களுக்கு உடன் இருந்தால் பரவாயில்லன்ட்டு, வீட்டுக்காருக்கும் வசதி இல்லை, தாய் தந்தையருக்கும் வசதி இல்லை, இவங்களுக்கு தெரிஞ்சு
இது யாருக்கும் தெரிய வேணாம், அந்த பெண் வேறவங்க செஞ்சால் ஏற்றுக்குமோ ஏற்றுக்காதோ தெரியல அப்படின்ட்டு அவங்கள செய்ய வைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழிவகைகள் செய்து அந்த பெண்ணை மகிழ்வித்தது. அங்கே பார்த்திங்கன்னா போட்ட உணவு, நடந்த நிகழ்ச்சி, இதற்கு எல்லாம் சிறப்பாக செஞ்சு செலவுகள்லாம் இவன் கொடுத்துருப்பான். இந்த மாதிரி ஒன்றல்ல இரண்டல்ல நிறையா செஞ்சுருக்கான்னு வச்சுக்கோங்க, இந்த ஜென்மத்தில் இவனுக்கு இந்த நன்மைகளை பெறுவதற்கு வாய்ப்புகள். அப்போ இது இயல்புலேயே நடக்கும். இல்லை பிசகு இருக்குன்னா ஒன்பது, அதில் கூடியிருக்கும் கிரகங்கள் யாருன்னு பார்த்து அந்த கிரகங்களுடைய ஸ்தலங்களுக்கு அடிக்கடி சென்று வருதல். குலதெய்வத்தையும் நல்லா கும்பிட்டாக்கா இதற்குண்டான வாய்ப்புகள் கிடைத்து நலமாக இவன் இருப்பான், அநேக செல்வங்களையும் பெற்று வாழும் வாய்ப்பு இருக்கும். இன்னும் இல்லைனாலும் கூடும், திடீர்னு கூட அந்த அதிர்ஷ்டம் வரலாம் இல்லையா. இது உங்கள் அப்பா காலத்தில் நான் இந்த மாதிரி வாய்ச்சொல்லில் தான் வாங்கினேன், ஏதோ ஒரு காரணம் கொடுக்கல, இன்றைக்கி நான் நல்லா தான் இருக்கேன், நான் நல்லா இருக்கிறதுக்கு அவர் செஞ்சது தான் காரணம், இது நீங்களும் கேட்கல, ஒன்றும் இல்லைன்னா கூட நான் இன்றைக்கு வரைக்கும் அதுக்கு வட்டியோடு சேர்த்து கொடுக்குறேன்னு கூட கொடுக்கலாமே. கோடியில் ஒன்று இப்படி நடக்குது, நம்மக்கிட்டேயே வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, இது எங்களுக்கே தெரியாது ஆனால் எங்களுக்கு கிடைச்சிது அப்படின்ட்டு. அப்போ வந்து திடீர்னு ஒரு பெரிய நல்லதை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருது இல்லையா, இந்த மாதிரி கிடைக்கும். சரி, செய்யுளின் பிற்பகுதிக்கு வரும். ஒன்பது குடையவனும் சூரியனும் ஆறு எட்டு பன்னெண்டாம் இடங்களில் மறைந்து பாவர்களின் பார்வையோடு அமர்ந்திருந்தால் அந்த ஜாதகன் தந்தைக்கு எந்த விதத்திலும் உபயோகமாக இருக்க மாட்டான் அப்படின்றாங்க. இதில் தந்தை குற்றவாளியாகிறார், அந்த தந்தை முன்ஜென்மத்தில் தனையனுக்கு எந்த நன்மையும் செய்வதில்லை, இது தவறாயிடுது இல்லையா. காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு போக்கையும் போகணும். சும்மா எளிய முறையில் சொல்லுவாங்க இல்லைங்களா, பார்த்திங்கன்னா பதினைந்து வருஷம் வரைக்கும் பையன் படிக்கலைன்னா அப்பா தப்பு செஞ்சவன், அறுபதுக்கு மேலே அப்பா வேலை செய்கிறாங்க அப்படின்னா அப்போ பையன் தப்பு செய்கிறவன்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் இதில் ஏதோ அடங்கி இருக்குது. இந்த மாதிரி அப்பான்னா பையனுக்கு செய்ய வேண்டியதை செய்யணும், பையன்னா அப்பாவுக்கு செய்ய வேண்டியதையும் செய்யணும். இது முறைகள், வாழ்க்கை முறை. இந்த வாழ்க்கை முறையில் பிசகு ஏற்படுத்தி கொண்டு முன்ஜென்மத்தில் தந்தை தனக்கு மாத்திரமே நல்லதை தேடிக்கிட்டு பிள்ளைங்களுக்கோ மனைவிக்கோ யாருக்கும் செஞ்சதில்லை, இப்போ அனுபவிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு தனையன் கிடைச்சிடறான். அப்போ இவன் பிறக்கும் போதே ஒன்பது குடையவன் சூரியன் இந்த மாதிரி கெட்ட இடத்துல நின்று போயிட்டா இவனுக்கு எங்கே போய் நன்மை நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஜாதகர் ஜனித்த உடனே இந்த மாதிரி கோயில்களுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிடணும். இந்த அந்த ஜாதகத்தை பார்த்து ஒன்பது குடையவருடைய பிரத்யேக ஸ்தலம் இது, சூரிய பகவானை தினசரி கும்பிடுதல், ஆறு எட்டு பன்னெண்டு இடத்துக்குடையவர்களையும் கும்பிடுதல், தினசரி காக்கைக்கு தீவனம் இடுதல், எறும்புக்கு தீவனம் இடுதல், குலதெய்வத்தையும் நல்லா கும்பிடும்போது இவனுக்கு இந்த விஷயங்கள் இது தொடர்ந்து செய்யணும். படிப்படியாக மாறி இந்த தனையன் பெரியாள் ஆகும்போது இவனால் எந்த தீங்கும் இல்லாமல் நல்லதை பெற்று நலமுடன் வாழும் வாய்ப்பு உண்டு. அடுத்து அடியனிடம் நீங்கள் ஜோதிடம் பார்த்துக்கணும், பொருத்தம் பார்த்துக்கணும்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம். நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும், நேரமும் மிச்சம், பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம். நேரில் தான் வரணும்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க. அடுத்து சின்மானந்தா கூறிய வைரவதியில், உங்கள் சிந்தனையை தனியாக அலைய விடாதீர்கள், உடலும் மனமும் இணைந்து செயலாற்றட்டும், அப்பொழுது சிந்திப்பதே வெற்றியை கிடைக்கும். அருமையாக சொல்லியிருக்கார். மீண்டும் நாளை பார்ப்போம். அனைவரும் வளமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன். நன்றி, வணக்கம்.